வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குற தமிழ் கிரியேஷன் சேனல் நான் உங்கள் ஹரிபிரசாத். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படத்துக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு புது ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் ரெண்டு மூணு இன்ட்ரெஸ்டிங்கான புது ஃபுட்டேஜையும் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த புது சீக்வன்சஸில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பிரேக் டவுன் போடலாம். அண்ட் அது இல்லாமல் இந்த படத்தில் நிறைய கேமியோஸ் வரப்போகுது, அது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கேமியோஸ் சம்மந்தமாகவும் ஒரு சில அப்டேட் இன்றைக்கி கிடச்சிருக்கு. நம்ம டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் கூட லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்டர்னல்ஸும் இந்த படத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்க மாதிரிலாம் சில டீட்டெயில் கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் இப்போ அந்த நியூ ப்ரோமோக்கு போனோம்னா, ஸ்டார்டிங்லேயே நம்ம அமெரிக்கா சாவஸ் கிட்ட டாக்டர் ஸ்டேஞ்ச் பேசுகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸை வச்சிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்டேஞ்ச் மல்டிவர்ஸ் ரொம்ப டேஞ்சரானது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அண்ட் அந்த சீக்வன்ஸே ஒரு ஹோட்டலில் நடக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. பிகாஸ் டாக்டர் ஸ்டேஞ்சுக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு செஃப் நின்று ஏதோ ஒன்று சமைச்சிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் இது ஹோட்டலில் நடக்கிற ஒரு சீக்வன்ஸாக இருக்கணும், ஆர் பாசிபிளி அது ஒரு பீஸா கடையாக இருக்கலாம். அண்ட் எப்படி இதை பீஸா கடை அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த விஷயத்தை ஆல்ரெடி பிளாட்லீக்லையும் நிறைய இடங்களில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு சின்ன ஸ்பாய்லர் அலர்ட், இந்த சீக்வன்ஸ் இப்போ படத்தில் அப்படியே நடக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால இந்த விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டாம் நினைக்கிறவங்க அடுத்த ஒரு 20-30 செகண்டுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிருங்க. ஸோ அந்த பிளாட் லீக்ல பார்த்தீங்கன்னா அமெரிக்க சாவஸை கார்கண்டஸ் கிட்ட இருந்து டாக்டர் ஸ்டேஞ்ச் காப்பாத்தின உடனே அவங்க பசிக்குதுன்னு கேட்பாங்களாம். ஆனால் உடனே அவங்கள ஒரு பீச்சா கடைக்கு கூட்டிட்டு போவாருங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த சீக்வன்ஸில் நம்ம வாங்க இருக்க போறதா தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாங் டாக்டர் ஸ்டேஞ்ச் இவங்க ரெண்டு பேருமே அமெரிக்க சாவஸ் யாரு, எங்கிருந்து அவள் வந்தா அப்படின்னு அதை பத்தி விசாரிச்சுட்டு இருப்பாங்களாம். அண்ட் அப்படி விசாரிக்கிற சமயத்தில் கூட டாக்டர் ஸ்டேஞ்ச் மல்டிவர்ஸ் ரொம்ப டேஞ்சரானது அப்படின்னு இதை பத்தி பேசிட்டு இருக்கலாம். அடுத்த சீக்வன்ஸ் நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் அமெரிக்க சாவஸ் இவங்க ரெண்டு பேருமே ஒரு பர்பிள் கலர் டைமென்ஷனுக்கு போற மாதிரி ஏகப்பட்ட ட்ரைலர் போகும்போது நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த டைமென்ஷனுக்கு சென்டர்ல ஒரு லைட் சோர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், அது அப்படியே விட்டுருக்கணும். பட் அந்த லைட் சோர்ஸுக்கு இடையில ஒரு புக் தான் இருக்கு அப்படிங்கறத ரீசெண்டா விட்டு ஒரு ட்ரைலர்லயே லைட்டா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இந்த புது ப்ரோமோல அதை டோட்டலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா டாக்டர் ஸ்டேஞ்ச் அந்த புக்குக்கு ஒரு 4 அடிக்கு பக்கத்துல தான் நின்னு பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் அந்த புக்கோட டிசைன் எப்படி இருக்கு அப்படிங்கறத கூட ஓரளவுக்கு இந்த ட்ரைலர்ல காமிச்சிட்டாங்க. ஸோ இதை மேபி காமிக்காம விட்டுருக்கணும். இது எல்லாத்தையுமே ஏன்னா ப்ரோமோல ஸ்பாயில் பண்றாங்க அப்படின்னு தெரியல. அண்ட் நானே இப்போ இந்த ட்ரைலர் பிரேக் டவுன் வீடியோல ஸ்பாயில் பண்ணிட்டேன். ஸோ ரொம்பவே சாரி. இதுக்கப்புறமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சிலது ஸ்பாய்லரா கூட இருக்கலாம். அந்த ஸ்பாய்லர் வேண்டாம் அப்படி நினைக்கிறவங்க வேணா இதோட வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. சோ இந்த சீக்வன்ஸ்ல அந்த புக்கோட டிசைன் பாக்குறப்ப அது கிட்டத்தட்ட டார்க் ஹோல்ட் புக் மாதிரி தான் தெரியுது. சோ நாம கூட சென்ட்ரல்ல இருக்க புக் புக் ஆஃப் விஷாண்டியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம். பட் இந்த டிசைனை வச்சு பாக்குறப்ப டார்க் ஹோல்ட் மாதிரி தெரியுது. ஜஸ்ட் பார்க்க ஓரளவுக்கு அப்படிதான் தெரியுது. மேபி இது விஷாண்டி புக்கா கூட இருக்கலாம். அண்ட் யாருக்கு தெரியும், மார்வலை கூட இந்த புக்கோட டிசைனை மாத்தி வச்சுட்டு டார்க் ஹோல்ட் புக் என்ன இன்னொன்று இருக்கு, அண்ட் இது எதுக்கு டாக்டர் ஸ்டேஞ்ச் தேடிட்டு இருக்காரு அப்படின்னு ஃபேன்ஸ் கொலப்படுத்துக்காக கூட வேணும்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிருக்கலாம். அண்ட் அதெல்லாம் ஆல்ரெடி ஈவில் டாக்டர் ஸ்டேஞ்சோட சாண்டமியும் இதே மாதிரி ஒரு புக்ல இருந்து அவர் கேயோஸ் மேஜிக்கை யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அங்கே அந்த டைமென்ஷன் இருக்கிறது டார்க் ஹோல்ட் புக் அப்படின்னா, இங்கே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் யூஸ் பண்ணுறது என்ன புக்கு, அப்போ ஒரு 3 டார்க் ஹோல்ட் புக் மொத்தமாக இருக்கா, நம்ம வானாகிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பம் ஏற்படுதில்லை. வேணும்னே அந்த குழப்பத்தை கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக கூட மார்வல் இந்த மாதிரி கிளவராக எடிட் பண்ணியிருக்கலாம். அண்ட் இந்த சீக்வன்ஸ்லேயே டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் சோர்ஸ் இருக்கிறத நீங்கள் கிளியராகவே பார்க்கலாம். அந்த லைட் சோர்ஸை சுற்றி ஏதோ நிறைய ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட நெடுவிலாரில் ஒரு சன்னை சுற்றி நிறைய ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, சேம் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்க மாதிரி தான் தெரியுது. அதனால பாசிபிளி ஒரு ஸ்டாரை சுற்றி கூட இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே பில்ட் பண்ணி வச்சிருக்கலாம். அண்ட் அந்த டைமென்ஷனுக்கு இப்போதைக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போயிருக்கிறது அந்த புக்கை எடுக்கிறதுக்கு தான். அது இந்த சீக்வன்ஸை பார்த்தாவே கிளியராக தெரிஞ்சிடும். அண்ட் அந்த புக்கு டார்க் ஹோல்டா இல்லை புக் ஆஃப் விஷாண்டி அப்படின்னு இப்போதைக்கு கிளியராக தெரியல. அதை நம்ம பொறுமையாக படத்தில் தான் வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் அடுத்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பெரிய பஸ்ஸை ஒன்று அப்படியே கார்கண்டஸ் மேலே கமுத்தி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த பஸ்ஸை தான் அதுக்கப்புறம் கார்கண்டஸ் அப்படியே நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மேலே தூக்கி எறியும்னு நினைக்கிறேன். ஸோ தூக்கி எறியறதுக்கு நீயே ஒரு பொருளை தேடி தெரியாடா ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இந்த இடத்துல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அப்போவே நம்ம வாங்க பார்த்தீங்கன்னா காத்துலேருந்தே ஒரு கத்தியை உருவாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த கத்தியை யூஸ் பண்ணி தான் கார்கண்டஸை பொறுத்தால போகிறாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த சீக்வன்ஸில் நம்ம எம்சியூ டாக்டர் ஸ்டேஞ்ச் இலுமினாட்டி பில்டிங்கில் தாவி குதிச்சு ஓடிட்டு இருக்காரு. அவருக்குள்ள ஒரு குட்டி பிளாக் விடோவே இருப்பாங்க போலவே. அண்ட் தாவி குதிச்சு ஓடிட்டு இருக்கப்பவே அவர் கையில் ஒரு விலங்கு இருக்கிறதையும் நீங்கள் கிளியராகவே பார்க்கலாம். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இலுமினாட்டிலிருந்து தப்பிச்சு போகிறப்ப இருக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸாக இருக்கணும். அண்ட் அடுத்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலர் டைமென்ஷனில் டிஃபெண்டர் ஸ்டேஞ்ச் அமெரிக்க சேவர்ஸ் இவங்க ரெண்டு பேருமே தாவி குதிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஷாட்டில் நம்ம இனியே ஒரு பவர் சோர்ஸை பற்றி சொன்னோம் பார்த்தீங்களா, அதை இன்னும் கொஞ்சம் கிளியராகவே காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு குளோப் ஷேப்பில் அந்த ஸ்ட்ரக்சர் உள்ள ஏதோ ஒரு லைட் சோர்ஸை அடைச்சி வச்சிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அது அந்த லைட் சோர்ஸ் ஒரு ஸ்டார் அளவுக்கு ரொம்ப பிரகாசமாகவும் ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் இந்த ஒரு லைட் சோர்ஸ் கிட்ட தானே ஒரு டார்க் ஹோல்ட் புக்கையும் வச்சிருக்காங்க. அதுபடி அந்த லைட் சோர்ஸ்குள்ளேயும் வேறு ஏதாவது ஒரு மேஜிக் சம்மந்தப்பட்ட புக்கு இருக்கலாம். ஸோ இதுபடி பார்த்தா அந்த டைமென்ஷன் முழுக்க இது மாதிரி நிறைய மேஜிக் புக் தான் இருக்கும் போல. அந்த மேஜிக் புக்கை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறதுக்காகவே கூட பாசிபிளி இந்த டைமென்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கலாம். அண்ட் அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா வாண்டாவை ஒரு கண்ணாடி பிரிசன்குள்ளே யாரோ ஒருத்தர் அடைச்சி வைக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி கண்ணாடியாலான பிரிசனை நீங்கள் வாட்டிஃபிலையும் பார்த்துருப்பீங்க, அங்கே நம்ம சுப்ரீம் ஸ்டேஞ்ச் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுபடி நம்ம எம்சியூ டாக்டர் ஸ்டேஞ்ச் கூட கொஞ்சம் ஓவர் பவர் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு கண்ணாடி பிரிசன்ட்ல வாண்டாவை அடைச்சு வச்சிருக்கலாம். அண்ட் அடைச்சு வச்சது வாண்டாவுக்கு சுத்தமா பிடிக்கல. பிகாஸ் அந்த ஷாட்லேயே அவங்களோட ரியாக்ஷனை காமிச்சிருப்பாங்க, அவங்க ரியாக்ஷனே கொஞ்சம் சரியில்லை. எனக்கு தெரிஞ்ச அந்த பிரிசனை உடச்சிட்டு வெளியில் இருக்க டாக்டர் ஸ்டேஞ்ச் போட்டு புரட்டை எடுக்காம நம்ம வாண்டா விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த படத்தில் டாக்டர் ஸ்டேஞ்சுக்கும் வாண்டாவுக்கும் நடக்க போற சண்டை கண்டிப்பா வெறித்தனமா இருக்க போகுது. அவ்வளவுதான், படம் ரிலீஸ் ஆகின ஒரு 10-15 நாள் கம்மியா தான் இருக்கு. ஸோ வெயிட்டிங்லேயே வெறியது இல்லை. அண்ட் அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா எம்சியூ டாக்டர் ஸ்டேஞ்ச் ரெட் கலர் மேஜிக் ஒன்று யூஸ் பண்றாரு. அண்ட் அது மோஸ்டா கயோஸ் மேஜிக்கா தான் இருக்கணும். அந்த மேஜிக் அவர் யூஸ் பண்றத கொஞ்சம் டிஃபரெண்டான ஆங்கிள் இருந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா ஈவில் டாக்டர் ஸ்டேஞ்சோட சாண்டம்ல தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன்.
அண்ட் இதை தொடர்ந்து வர அடுத்த ஷாட்ல வாண்டா டாக்டர் ஸ்டேஞ்ச் கிட்ட ஒரு டைலாக மென்ஷன் பண்றாங்க, ட்ரை நாட் டு பிரேக் மல்டிவர்ஸ் ஸ்டீஃபன் அப்படி. Try not to break the multiverse, Stephen. மல்டிவர்ஸை பிரேக் பண்ணிடாதையா ஸ்டீஃபன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற டோனை நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். அந்த டோன் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சுக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இல்லை, நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சை இன்டிமேட் பண்ணுற மாதிரி, ஐ மீன் வெறுப்பேற்றுற மாதிரி அந்த இடத்துல வாண்டா சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஷாட்லேயே வாண்டா தான் இந்த படத்தோட வில்லியாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் அந்த டைலாக் வாண்டா சொல்கிறதே பார்த்தீங்கன்னா டார்க் ஹோல்ட் புக்கோட அந்த கேஸ்டில் தான். ஸோ அந்த கேஸ்டில் இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரோமோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இதுக்கு முன்னாடி விட்ட ஒரு ப்ரோமோவில் நம்ம வாங் வாண்டா இவங்க ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து அந்த கேஸ்டில் சண்டை போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடே மார்வல் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் ஒரு மனசில் இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்புது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிளைமேக்ஸ் ஃபைட்டாக தான் இருக்கிறோம், கிளைமேக்ஸ் அந்த கேஸ்டில் தான் மோஸ்ட்டாக நடக்கிற மாதிரி இருக்கிறோம். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்னா மார்வல் நம்மளை ட்ரிக் பண்ணி ஏமாத்திட்டு இருக்கலாம், இல்லைனா இந்த ஃபைட் சீக்வன்ஸோட இனிஷியல் பாயிண்ட்ல வாண்டா டார்க் ஹோல்ட் புக்கோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு கீழே இருந்து கெட்டவங்களா இருக்கலாம். ஆனால் இனிஷியலாக டாக்டர் ஸ்டேஞ்சுக்கும் வாண்டாக்கும் அங்கே ஒரு சண்டை நடந்து அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம வாண்டா நல்லவங்களா மாறி கூட திருப்பி டாக்டர் ஸ்டேஞ்சோட ஒன்னா சேர்ந்து இந்த படத்தோட உண்மையான வில்லன் கூட சண்டை போடலாம். பிகாஸ் வாண்டா என்னதான் வில்லனாகவே இருந்தாலும் உண்மையான வில்லன் அவங்க கிடையாது. ஸோ அவங்க ஒரு கட்டம் வரைக்கும் தான் வில்லனாக இருக்க போகிறாங்க. கண்டிப்பாக படத்தோட எண்டில் அவங்களுக்கு ஒரு சின்ன ரிடெம்ஷன் கொடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுபடி பார்க்குறப்ப அந்த மெயின் வில்லன் கூட அவங்க ரெண்டு பேருமே சண்டை போடலாம். அண்ட் இப்போ வாண்டா இருக்கிறது டார்க் ஹோல்ட் புக்கோட கேஸ்டிலாகவே இருந்தாலும் பர்டிகுலராக இந்த ஷாட்டில் வாண்டாவுக்கு பின்னாடி இருக்க அந்த செவத்தை நல்லா நோட் பண்ணி பாருங்க. அந்த வாலில் ஒரு பர்டிகுலர் டிசைன் இருக்கும். அண்ட் அந்த டிசைன் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? வெல், இட்டர்னல்ஸ் படத்தில் ஏகப்பட்ட இடங்களில் இந்த மாதிரி டிசைன் வரும். நம்ம இக்காரிஸோட செஸ்ட் பீஸ்லாம் இந்த மாதிரி ஒரு டிசைன் தான் இருக்கும். அடுத்த இட்டர்னல்ஸோட டோமோஷிப்பில் இந்த மாதிரி ஏகப்பட்ட இட்டர்னல் சம்மந்தப்பட்ட இடங்கள் எல்லாத்துலேயுமே அந்த வாலில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும். சேம் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இருக்கும். ஸோ அதை வச்சு பாசிபிளி இந்த படத்தில் இட்டர்னல்ஸ் வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஒரு சின்ன ரூமர் கிளம்பி இருக்கு. அண்ட் இட்டர்னல்ஸ்னா எம்சியூவில் மட்டும் தான் இருக்கணும்னு இல்லை, ஏகப்பட்ட ரியாலிட்டியில் இட்டர்னல்ஸ் இருக்கலாம். அதுபடி இலுமினாட்டி ரியாலிட்டியில் கூட சில இட்டர்னல்ஸ் இருக்கலாம். அவங்க கூட பாசிபிளி இந்த படத்தில் கம்மி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் இட்டர்னல்ஸோட டிசைன் அங்கே டார்க் ஹோல் புக்கோட கேஸ்டில் என்னையா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பும். ஆனால் அந்த டிசைன் என்ன தான் இட்டர்னல்ஸ் ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுக்கும் நம்ம இட்டர்னல்ஸுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாமல் கூட இருக்கலாம். யாரோ ஒருத்தர் அந்த செவத்தில் கிறுக்கி வச்ச மாதிரி ஒரு நார்மலான டிசைனாக கூட அது இருக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வாண்டா சொன்ன டைலாக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு டைலாக். நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் மல்டிவர்ஸை பிரேக் பண்ணுற அளவுக்கு கூட இந்த படத்தில் போவாராட்டிருக்கு. ஸோ கடைசி வரைக்கும் அவர் மல்டிவர்ஸை காப்பாற்றுற மாதிரி தெரியல, பிரேக் பண்ணுறதுனா மட்டும் மொதல் ஆளாக வந்து நின்னுறாரு. அண்ட் இப்போதைக்கு மல்டிவர்ஸையே பிரேக் பண்ணாதான் நம்ம வாண்டாவை தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கூட இந்த படத்தில் இருக்கலாம். பிகாஸ் இன்னொரு ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்டேஞ்ச் திஸ் இஸ் தி ஒன்லி வே அப்படிங்கிற ஒரு டைலாக் மென்ஷன் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த டைலாக்கை இன்ஃபினிட்டி வார் படத்துலேயே அவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஒரு டைலாக் எங்கே சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப சீரியஸான ஒரு முடிவை நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் எடுக்க போகிறான்னு நினைக்கிறேன். அது ஒருவேளை மல்டிவர்ஸை பிரேக் பண்ணுறதா கூட இருக்குமோ? அண்ட் வாண்டா பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப ஓவர் பவராக தான் இருக்க போகிறாங்க. அதனால் அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு ப்ராபப்ளி மல்டிவர்ஸையே பிரேக் பண்ணுற நிலைமைக்கு கூட போகலாம். ஸோ மொத்த மல்டிவர்ஸ் பிரேக் ஆகினா அடுத்து என்ன ஆகுன்னு தெரியலையே. ஸோ எது பண்ணாலும் சரி கொஞ்சம் பார்த்து பண்ணிய டாக்டர் ஸ்டேஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்க தோணுது. ஸோ இதோட அவங்க விட்ட புது சீக்வன்ஸோட பிரேக் டவுன் எல்லாமே முடிஞ்சது. அடுத்து டோபி மேக்கர் ஸ்பைடர்மேனை டீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதில்ல, அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல், டாக்டர் ஸ்டேஞ்ச் 2 படத்துக்காக ஒரு புது ப்ரோமோஷன் ஆட் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோப் ஆர்டர் நிறைய விளம்பரங்களை பார்த்துருப்பீங்களே. ஸோ அந்த கம்பெனியோட டைஅப் ஆகி இந்த ப்ரொமோஷன் ஆட் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆட்ல பார்த்தீங்கன்னா வாங் கிளாக் ஆஃப் லெவிட்டேஷன் மேலே சாப்பாடு கொட்டிடறாரு. அண்ட் கிளாக் ஆஃப் லெவிட்டேஷன் அழுக்காயிருந்து சரிவா உன துவச்சு போடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங் கூப்பிட, கிளாக் ஆஃப் லெவிட்டேஷன் இனிஷியலாக ஒத்துக்காம அங்கிருந்து பறந்து போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் பறந்து போகிற அந்த கிளாக் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்களுக்கு போகுது. அப்படி போகிற பட்சத்தில் ஒரு கட்டத்தில் ஜோ பீசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட டெலிவரி வண்டிக்குள்ளே அந்த கிளாக் வந்து உள்ள போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வர அந்த ஆடெல்லாம் எதுவும் முக்கியம் இல்லை. அந்த இடத்துல ஜோ பீசா அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதே மாதிரி ஜோ பீசா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்பைடர்மேன் 2 படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பீசா கடையில் தான் டோபி மேக்கர் டெலிவரி பாயவே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த ஜோ பீசாவை இப்போதைக்கு இந்த ஆட்ல டீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஜஸ்ட் வெறும் ஆட் தான், அதனால் இதை ஜஸ்ட் ஃபன்னுக்காக கூட அவங்க வச்சிருக்கலாம், இல்லைன்னா டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் அவரோட யூனிவர்ஸை டீஸ் பண்ணுறதுக்காக கூட வச்சிருக்கலாம். பட் எதுக்காக வச்சாங்க அப்படின்னு இப்போதைக்கு நமக்கு சத்தியமாக ஐடியாவே இல்லை. அண்ட் டோபி மேக்கர் ஸ்பைடர்மேனோட கேமியோ இந்த படத்தில் இருக்க போகுது அப்படின்னு இதுக்கு முன்னாடி நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருந்தாலும், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் கேமியோ கொடுத்துருந்தாலும் அவரோட ஷார்ட்டை இந்த படத்தில் கொண்டு வராமல் கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்தது. அதனால் அவரோட கேமியோ இந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஷூட் பண்ணியிருந்தாலும் அந்த கேமியோ நீங்கள் ஃபைனலாக தேட்டர் கட்டில் பார்க்காம இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எதுக்கும் இப்போ எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு ப்ரூஸ் கேம்பிளும் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா சாம் ரேமி கிட்ட மார்வல் ஏகப்பட்ட ரீஷூட்ஸாக பண்ண சொன்னாங்களாம், அதுவும் முக்கியமாக நிறையா பேர்த்தோட கேமியோவை மார்வல் தான் இந்த படத்தில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாம் ரேமியை லைட்டாக புஷ் பண்ணாங்களாம். அண்ட் சாம் ரேமியும் மார்வல் சொன்னதை கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேமியோஸை அவர் ரீஷூட்டில் ஷூட் பண்ணியிருக்காரு.
இருக்காரு. பட் இப்போ படத்தோட எடிட்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கப்ப எந்தெந்த கேமியோ நம்ம சாம் ரேமிக்கு இந்த படத்தில் தேவையே இல்லடா, ஸ்டோரிக்கும் இந்த கேமியோக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி தோணுதோ அந்த கேமியோஸ் எல்லாத்தையுமே அவர் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காரா. அந்த விஷயத்தை ப்ரூஸ் கேம்ப்லே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்க பட்சத்தில் இப்போ தெரியுது ஒரு மாதத்துக்கு முன்னாடி படத்தோட டியூரேஷன் 2.5 மணி நேரம் அப்படின்னு சொன்னாங்க, இப்போ ஏன் 2 மணி நேரம் 6 நிமிஷம் வந்தது அப்படின்னு இப்போ நல்லாவே புரியுது. ஸோ இந்த கேமியோஸ் எல்லாத்தையுமே சாம் ரேமி தேவையில்லை நினச்சி கட் பண்ணதுனால கூட படத்தோட டியூரேஷன் இந்த அளவுக்கு கம்மியாக இருக்கலாம். அண்ட் நிறைய கேமியோஸ் கட் ஆகிற பட்சத்தில் டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் இந்த படத்தில் கேமியோ கொடுத்துருந்தாலும் அவரோட கேமியோவும் கட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கேமியோஸ் அதிகம் நிறைய பேர் ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறீங்க இல்லைன்னு சொல்லலை, பட் கேமியோஸை விட படத்தோட ஸ்டோரி தான் ரொம்ப முக்கியம். அண்ட் முக்கியமான கேமியோஸ்லாம் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்க தான் போகுது. மெயினாக இலுமினாட்டி டீமில் இருக்க எல்லா மெம்பர்ஸையும் கண்டிப்பாக இந்த படத்தில் காமிக்க தான் போகிறாங்க. அந்த மாதிரி முக்கியமான விஷயத்தை எதையுமே அவங்க கட் பண்ண போகிறதில்ல, தேவையில்லாத கேமியோஸை தான் அவங்க கட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எந்த வகையிலையும் இது படத்தை பாதிக்காது, படம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக எல்லாருமே அவ்வளோ தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இருந்தாலும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அதையும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத், இது உங்கள் தமிழர் கிரியேஷன் சேனல். டாடா.